வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நாம் ஒரு சத்தான தானிய தோசை, பாசிப்பருப்பு, உளுந்து, கேழ்வரகு, கம்பு, சோயா இதெல்லாம் சேர்த்து நாம் எப்படி ஒரு நல்ல சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான தோசை நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருட்கள் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன், இது 2 கப்பு. நான் இந்த கப்பால் தான் 2 கப் எடுத்து இட்லி அரிசி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசி பயறு வச்சுருக்கேன். அடுத்ததாக கேழ்வரகு, அதையும் நாம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே கப்பால் அளந்துக்கோங்க எல்லாத்தையும். 1 கப் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இது கருப்பு உளுந்து, நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்க. அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம், எலும்புகளுக்கு நல்ல வலிமையும் தரும். வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்து ரொம்ப சத்தானது. 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கம்பு, சிறுதானியங்களில் ஒன்று கம்பு, கேழ்வரகு, இது 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். இது வந்து சோயா, இதை பயன்படுத்தினா நம்மளுடைய தோசை ரொம்ப வந்து மெதுவாக இருக்கும். இது 1 கால் கப்பு போதும். இதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாத்திரம் 2 கப் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் அளவுக்கு இது ஊறணும். ஏன்னா சோயா வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி வச்சிடலாம். வாங்க, இது எல்லாத்தையும் நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். இது 5 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். நம்ம ஊற வச்ச தானியங்கள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சிங்க. இதை அரைச்சி நல்லா மாவாக எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் போட்டிருக்கேன், அரைஞ்சிட்ருக்கு. இதை நல்லா 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் ஊற விட்டு அரைச்சிடலாம். மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. அது பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இது இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் புளிக்கும். நம்ம காலையில் எடுத்து தோசை செஞ்சு பார்க்கலாம், நல்ல பூ மாதிரி வரும். நாளை காலையில் தோசை செஞ்சு பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருக்குங்க, நல்லா அருமையாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போது தோசை ஊற்றி பார்த்துடலாம். தோசைக்கல் காயுது. இதில் 1 துளி எண்ணெய் விட்டுட்டு கல்லை தேய்ச்சிடலாம். 1 துணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி 1 வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வெந்துருச்சு, மேல திருப்பி போட்டுடலாம். சுவையான பாசிப்பருப்பு, கேழ்வரகு, கம்பு சேர்த்து செய்த தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்க தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, பல வகையான சட்னிகளை வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் இதே மாவில் ஆப்பம் கூட செஞ்சு பார்க்கலாம், அதுவும் ரொம்ப அருமையாக பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். மாப்பச்சட்டி வச்சுக்கலாம், மண் பாத்திரத்தில் ஆப்பச்சட்டி இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துங்க, அதான் ரொம்ப நல்லது. இப்போதைக்கு என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இதை பயன்படுத்துகிறேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம மாவு ஊற்றலாம். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம தோசைக்கு தேய்க்கிற மாதிரி வச்சுருக்கிற துணியில் 1 வாட்டி தேய்ச்சிடலாம். 1 கரண்டி மாவு மாத்திரம் ஊற்றிடலாம். இது நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இதை சுற்றிலும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அப்ப
பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஊரிலிருந்து எடுத்துடலாம். சுவையான நல்ல ஆரோக்கியமான கேழ்வரகு கம்பு பாசிப்பயறு கலந்த ஆப்பம். நம்ம தோசையும் பார்த்தாச்சு, ஆப்பமும் பார்த்தாச்சு. இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி இந்த மாதிரி நல்ல சுவையான சட்னி வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கிய வாழ்வு வாழுங்க. வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.